அன் என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது பெரியசாமி தூரன் அவர்களினுடைய சிறுகதை பழிக்கு பழி இருந்தாலும் உனக்கு இத்தனை ஆத்திரம் ஆகாது எப்படியும் நாளைக்கு உன்னை விடுதலை செய்யத்தான் போகிறார்கள் அதற்குள்ளே ஏன் இப்படி பறக்கிறாய் நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க ஒரு குற்றமும் செய்யாமல் ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்திருந்தால் அப்போ தெரியும் உங்களுக்கு என் மனசு வேகறதை உங்களுக்கு இப்போ எப்படி தெரியும் ஆமாம் நீ சொல்லுவது மெய்தான் முத்துசாமி நான் குற்றம் செய்துவிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் தான் உன்னை போல் வரவில்லை அதனால் உன்னுடைய மனக் கொதிப்பு எனக்கு தெரியாதுதான் என்று அந்த கிழவன் கொஞ்சம் வருத்தம் அடைந்தவன் போல் பேசினான் அவன் தன் மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் முத்துசாமி கிழவனை குத்திக் காண்பிக்க நினைக்கவில்லை நிரபராதே என்பதை வற்புறுத்தவே எண்ணினான் இருப்பினும் எதிர்பாராத விதமாக அவனுடைய பேச்சு கிழவன் உள்ளத்திலே சுருக்கென்று தைத்ததை கண்டு தாத்தா நான் சொன்னது தப்பு உங்களை குறிப்பிட்டு நான் பேச நினைக்கவில்லை என்று தாழ்ந்த குரலில் சொன்னான் கிழவனிடத்திலே உண்மையாகவே அவனுக்கு மரியாதை ஏற்பட்டிருந்தது ஒரே சிறையில் அவர்கள் இருவரும் தற்செயலாக அடைப்பட்டு கிடந்ததால் இருவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டதென்றாலும் அது எப்படியோ வேறொன்று கொண்டது கிழவன் தன் மனைவியோடு சரியான முறையில் குடும்பம் நடத்தியிருந்தால் இப்படி ஒரு பேரனோடு வாழ்ந்திருப்பான் இப்பொழுது அவனுடைய கற்பனையில் முத்துசாமி பேரனாக தோன்றினான் கிழவன் சிரித்தான் பார்த்தாயா முத்து இப்படித்தான் ஆத்திரமாக அன்றைக்கும் எதையாவது சொல்லியிருப்பாய் அதனால் தான் ஜெயிலுக்கு வர வேண்டிய சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது இல்லை தாத்தா நான் ஒரு குற்றமும் பண்ணவில்லை வேணுமென்று அந்த வேலுச்சாமி கவுண்டன் என்னை அந்த அடிதடி வழக்கில் சேர்த்து வைத்து விட்டான் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை அடிதடி நடந்த போது நான் பக்கத்தில் கூட இருக்கவில்லை இதைத்தான் என்னிடத்திலே ஆயிரம் தடவை சொல்லி அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படவில்லை அடடே மறுபடியும் உனக்கு இதே சந்தேகமா நீ குற்றம் செய்திருக்க மாட்டாய் என்றுதான் நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஆனால் எப்படியோ தண்டனை கிடைத்துவிட்டது அதை நீ அனுபவித்தும் ஆகிவிட்டது இப்போ வெளியில போகிற சமயத்திலே இப்படி ஆத்திரப்பட வேண்டாம் என்றுதான் நான் சொல்லுகிறேன் ஜெயிலுக்குள்ளே கூட நீ கொஞ்சம் நிதானமாக இங்குள்ள சிப்பந்திகளோடு நடந்து கொண்டிருந்தால் ஆறு மாசத்துக்கு முன்னமேயே வெளியில் போயிருக்கலாம் நல்ல நடத்தைக்காக தண்டனை குறைந்திருக்கும் அப்படி குறைய வேண்டிய அவசியமில்லை தாத்தா என் குடும்பம் கெட்டதே கெட்டது ஆறு மாசம் முன்னாலே போயிருந்தால் அதை காப்பாற்ற முடியவா போகுது ஐந்தாறு வருஷமா திக்கில்லாமல் கிடக்கிற குடும்பம் ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே போயிருந்தால் மட்டும் வாழவா முடியும் கிழவன் சற்று நேரம் யோசித்துவிட்டு மீண்டும் பேசத் தொடங்கினான் முத்து நாளைக்கு வெளியில போய் என்ன போகிறாய் இருட்டோடு இருட்டாக ஊருக்கு போய் சேர்ந்து முதல் வேளையாக அந்த வேளாங்காட்டு கருப்பண்ணசாமி பிடுங்கி உடை போகிறேன் என்ன முத்து பனை மரத்திலே தேல் கடிக்க தென்னை மரத்திலே நெறியேறுதே கருப்பண்ணசாமி என்ன செய்தார் என்று சிரித்துக்கொண்டே கிழவன் கேட்டான் அந்த சாமியை நான் அந்த காலத்திலே கும்பிடாத நாள் இல்லை அதை நினைக்காத நேரமில்லை அப்படி இருந்த எனக்கு இப்படி நேர்ந்ததே அப்போ அது சாமியா அதற்கு கண் இருக்குதா கிழவன் மறுபடியும் சிரித்தான் என்ன தாத்தா உங்களுக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்குதா கிழவன் சிரிப்பை அடக்கி கொண்டான் சரியப்பா சாமியை உடைப்பது ரொம்ப சுலபம் சாமி உன்னை தடுக்கவா போகுது நீ கும்பிட்டாலும் சும்மா இருக்கும் கலை தூக்கி போட்டாலும் சும்மாதான் இருக்கும் அதன் சங்கதியே நமக்கு விளங்காது சரி அப்புறம் என்ன செய்ய போகிறாய் முத்துசாமிக்கு கிழவன் பேச்சு எரிச்சலை உண்டு பண்ணியது அப்புறமா அந்த வேலுச்சாமி கவுண்டனை நாளைக்கு ராத்திரியே பலி வாங்கிவிட்டு உங்களைப் போலவே இங்கே வரப்போகிறேன் இந்த தீர்மானத்தை மாற்றவே மாட்டாயா முத்து தாத்தா நீங்கள் ஆயிரம் தடவை என்னிடம் இப்படி கேட்டாகி விட்டது நானும் திருப்பி திருப்பி பதில் சொல்லியாகி விட்டது இந்த தீர்மானத்தை மாத்திரம் நான் மாற்றவே மாட்டேன் இதை கேட்டு கிழவன் கவலை அடைந்தான் முத்து நான் சொல்லுவதை காதலே வாங்கி கொண்டு கொஞ்சம் யோசனை செய்து பார் நீதான் ஒரே தீர்மானமாக இருக்கிறாய் அப்படி இருக்கிற போது எதற்கு அவசரம் நிதானமாக சமயம் பார்த்து காரியம் செய்யப்படாதா உன்னுடைய குடும்பத்தை நினைத்தாவது நீ மறுபடியும் கேசிலே மாட்டிக்கொள்ளப்படாது அதுதான் என்னுடைய ஆசை இப்படி சொல்லும்போது கிழவனுக்கு முத்துசாமி இடத்தில் ஏற்பட்டிருந்த அன்பு தெளிவாக வெளியாயிற்று அதை பற்றி கவலையே வேண்டாம் தாத்தா சிக்கிக் கொள்ளாமல் பழி வாங்க நான் திட்டம் போட்டிருக்கிறேன் ஆறு வருஷமா ஜெயிலில் எத்தனையோ பேரிடம் பழகிய பிறகு இது கூடவா எனக்கு தெரியாது முத்து நான் என்னமோ கிழவன் சொல்றதாக நினைக்காதே நானும் உன்னை போல தான் இங்கே வந்திருக்கிறேன் என் வீட்டுக்காரி ஒரு நாள் என்னிடம் கொஞ்சம் கூட கூட எதிர்த்து பேசிவிட்டாள் அதை பொறுக்க முடியாமல் போன குற்றத்துக்கு நான் அனுபவிக்கிறது உனக்கு தெரியாதா இப்போ நான் இஷ்ட தெய்வம் கருப்பாமி சொல்லுவதாகவே நீ நினைத்துக்கொள் அந்த கருப்பனசாமியா பற்றி என்னிடம் பேச வேண்டாம் தாத்தா அது வெறும் கல்லு கிழவன் கொஞ்சம் தயங்கினான் முத்துசாமிக்கு மனசிலே படும்படி வேறு எப்படி சொல்லலாம் என்று யோசித்தான் முத்து சாமியை பற்றி கூட நினைக்க வேண்டாம் உன் பையனை நினைத்துப்பார் பார் நீ மறுபடும் ஜெயிலுக்கு வரப்படாது பையனா அவனை பற்றி இப்போ நினைத்து என்ன பிரயோஜனம் எனக்கு தண்டனை கிடைத்த போது அவனுக்கு ஆறு வயசு இப்போ அவன் எப்படி இருக்கிறானோ நான் தான் படிக்காத காட்டு முட்டாளாக போய்விட்டேன் அவனையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரே ஆசையாக இருந்தேன் அதெல்லாம் போச்சு என் குடும்பம் தொலைந்தது அவள் இப்போ எப்படி இருக்கிறாளோ கஷ்டப்படுகிறாரோ நான் ஒருத்தன் கூலி வேலை செய்துதான் அத்தனை பேரும் காலம் தள்ளினார்கள் இப்படி கூறும் போதே முத்துசாமியின் கண்கள் ரத்தம் போல சிவந்தன தந்தை உயிரோடு இருக்கிறாரா என்று கூட அவனுக்கு தெரியாது மனைவியை பார்த்து ஆறு வருஷங்கள் ஆகிவிட்டன அவள் இப்போது என்ன கஷ்டப்படுகிறாளோ அவள் கூலி வேலை செய்து சம்பாதித்தால்தான் அந்த மூன்று ஜீவன்களுக்கும் சோறு கிடைக்கும் ஜெயிலுக்குள்ளே நுழைகிற போது விம்மி விம்மி மனைவி அழுதாளே அந்த உருவத்தை தான் அவன் அடிக்கடி கற்பனை செய்து கொள்வான் அவளை நினைக்கிற போதெல்லாம் முத்துசாமியின் உள்ளம் குமுறும் அவளோடு தன்னை வாழ விடாமல் ஜெயிலுக் ஓட்டிய வேலுச்சாமி கவுண்டரின் மேல் கோபம் பொங்கி எழும் பழி வாங்க வேண்டும் என்ற ஆத்திரம் கொந்தளிக்கும் முத்துசாமி தன் குடும்பத்தைப் பற்றி நினைத்து கொண்டு உள்ளுக்குள்ளே குமரும் போது கிழவன் பேச மாட்டான் அந்த சமயத்திலே பேசினால் முத்துசாமியின் கோபம் அதிகமாகும் என்று அவனுக்கு தெரியும் பலமுறை ஏற்பட்ட அனுபவத்தால் தெரிந்த விஷயம் அது அவன் மௌனம் சாதித்தான் அதற்கு மேல் அவர்கள் இருவரும் தனித்துப் பேச சமயம் வாய்க்கவில்லை முத்துசாமியை மறுநாள் விடுதலை செய்து விட்டார்கள் இரவு பதினோரு மணிக்கு மேல் எல்லோரும் உறங்கும் நேரத்திலே தன் சொந்த ஊரான காட்டுப்பாளையம் போய் சேர வேண்டும் என்பது அவனுடைய உத்தேசம் யார் கண்ணிலும் படாமல் அவன் தன் தீர்மானத்தை நிறைவேற்ற எண்ணியிருந்தான் அதற்கு ஏற்ற மாதிரி கோயம்புத்தூரிலிருந்து ஒரு ரயிலில் ஏறி இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஊர் போய் சேர்ந்தான் முத்துசாமி நேராக வீட்டுக்கு போகவில்லை வேளாங்காட்டுக்குத்தான் முதலில் போனான் வேளாமரம் நிறைய இருந்ததால் அதற்கு வேளாங்காடு என்ற பெயர் மரக்கூட்டத்தால் அங்கே ஒரே இருட்டாக இருந்தது அதிலே ஒரு பக்கத்தில் கருப்பண்ணசாமி கோயில் இருந்தது இரவிலே அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் கருப்பண்ணசாமி கோயிலை பூட்டி வைப்பது கிடையாது பூட்டி வைத்திருந்தாலும் முத்துசாமி பூட்டை உடைக்க தயங்கி இருக்க மாட்டான் அவன் கோயிலுக்குள்ளே புகுந்தான் கருப்பண்ணசாமியின் சிலையை ஆத்திரத்தோடு அசைத்து பிடுங்கினான் அந்தி சந்தி கும்பிட்ட அந்த சிலையை பலிபீடத்தின் மேலேயே போட்டு நூறு சுக்கலாக உடைத்தான் தனது எண்ணங்களில் ஒன்று நிறைவேறிவிட்டது என்று மகிழ்ச்சியடைந்தான் அடுத்த எண்ணத்தையும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அங்கேயே காத்திருக்கலானான் முத்துசாமிக்கு கருப்பண்ணன் எத்தனை பக்தி இருந்ததோ அத்தனை பக்தி வேலுச்சாமி கவுண்டருக்கும் உண்டு அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து தமது பண்ணையை கவனிப்பதற்கு முன்பு கருப்பணசாமி கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போவார் இருட்டோடு அவர் அங்கு வருவது பலருக்கு தெரியாதென்றாலும் முத்துசாமிக்கு தெரியும் அவர் பண்ணையில் அவன் பல நாள் கூலி வேலை செய்திருக்கிறான் அதனால் அவர் வருகையை எதிர்பார்த்திருந்தான் வேலுச்சாமி கவுண்டர் தான் காட்டுப்பாளையத்தில் பெரிய பண்ணைக்காரர் ரொக்கமும் பூஸ்திதியும் நிறைய உடையவர் நல்ல செல்வாக்கும் அதிகாரமும் அவருக்கு உண்டு அவருடைய பேச்சுக்கு அட்டி சொல்லுகிறவர் யாரும் காட்டுப்பாளையத்தில் கிடையாது அவர் வைத்ததுதான் சட்டம் அதை யாரும் மீறி நடக்க மாட்டார்கள் அவ்வளவு செல்வாக்கிலிருந்தும் அவர் கொடுங்கோல் நடத்தவில்லை எவனாவது தம்மை மீற பார்க்கிறான் என்றால் விடமாட்டார் மற்றபடி எல்லாரிடமும் அனுதாபத்தோடு தான் நடப்பார் அவருக்கு பணிந்து கொண்டு போகிறவர்களுக்கு நல்ல சலுகைகளும் கிடைக்கும் நீங்கள்தான் ராஜா என்று சொல்லிவிட்டால் போதும் அவருக்கு என்ன உதவியும் செய்ய முன்வருவார் அதிகாரத்திலே அத்தனை ஆசையுடையவர் அவர் வீட்டிலே இரவும் பகலும் பத்து பதினைந்து பேர் காத்து கிடப்பார்கள் எதிரிகளுடைய பயமில்லை என்றாலும் தோரணைக்காக ஆட்கள் இருப்பார்கள் ஆறு வருஷங்களுக்கு முன்னே பக்கத்தூர் வாசிகளோடு பூமி விஷயமாக ஒரு கலவரம் ஏற்பட்டது அதிலே வேலுச்சாமி வெற்றியடைந்து விட்டார் நியாயம் அவர் பக்கத்திலே இருந்ததாக சொல்ல முடியாது நினைத்த எல்லோரையும் அந்த கலவரத்தை ஒட்டிய வழக்கிலே சிக்க வைத்து ஜெயிலுக்கு ஓட்டிவிட்டார் அதற்கு பிறகு அவர் கிழித்த கோட்டை தாண்டி போகிறவர்கள் யாருமே இருக்கவில்லை முத்துசாமி காட்டுப்பாளையத்தில் ஒரு சாதாரண கூலிக்காரன் அவன் நல்லவன்தான் அவனிடத்திலே யாரும் எவ்வித குறைபாடும் காண முடியாது ஆனால் நல்லவனாக மட்டும் இருந்தால் கிராமத்திலே போதுமா கையிழத்தவனாக இருக்கும் போது செல்வருக்கு பணிந்து நடந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் கூலி கிடைக்கிறது ஒருத்தனுடைய தயவு எதுக்கு வேணும் என்பது அவனுடைய எண்ணம் யாராவது உயர்வு தோரணையோடு பேசினால் அவனால் பொறுக்க முடியாது ஒரு நாள் அவன் வேலுச்சாமி கவுண்டருக்கு முன்னாலேயே ஏதோ துடுக்காக பேசிவிட்டான் விஷயம் ஒன்றும் பெரியதில்லை சாதாரணமாக தினமும் கிராமத்திலே பேசப்படுகிற விஷயம்தான் இருந்தாலும் கவுண்டருக்கு முன்னாலே அப்படி பேச முடியுமா அதை மனசிலேயே வைத்துக் கொண்டிருந்த வேலுச்சாமி கவுண்டர் அவனையும் பக்கத்தூர் கலவர வழக்கிலே எதிரியாக சம்பந்தப்படுத்திவிட்டார் தமக்கு பணிந்து நடக்கத் தெரியாதவனுக்கு கொஞ்சம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு எண்ணம் ஆனால் முத்துசாமிக்கு ஆறு வருஷம் ஜெயில் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை நீதிமன்றத்திலே அவன் நடந்து கொண்ட முறையும் பேச்சும் அவனுக்கு பாதகமாய் நின்றன பணம் ஜெயித்தது நீதியா நடந்தது அன்றைக்கு இந்த வேலுச்சாமி கவுண்டன் தன் பணத்தினால் அல்லவா என்னை சிக்க வைத்து விட்டான் இப்போ அவன் வரட்டும் அவன் பணம் என்ன செய்யும் என்பதை நான் பார்க்கிறேன் என்று கருவிக்கொண்டே முத்துசாமி கோயிலுக்கு முன்னால் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் கருப்பண்ணசாமியின் வேலுச்சாமி கவுண்டரின் தலையில் போட்டு உடைக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் வேலுச்சாமி கவுண்டர் காலையில் ஏறக்குறைய ஐந்து மணிக்குத்தான் கோயிலுக்கு வருவார் அதுவரை நிதானமாக ஓரிடத்தில் அமர்ந்திருக்க எவ்வளவோ அவகாசம் இருந்தது ஆனால் முத்துசாமி உட்காரக்கூட நினைக்கவில்லை அவன் உள்ளத்திலே ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருந்தது அதனால் அவன் வழிமேல் விழி வைத்து நின்றிருந்தான் கார்த்திகை நல்ல குளிர் பெய்தது இருட்டும் குறையவில்லை அந்த நேரத்தில் சற்று தூரத்தில் வருகின்றவரை கூட கண்டு கொள்ள முடியாது அப்படி இருண்டிருப்பதும் முத்துசாமிக்கு ஒரு வகையில் சாதகமாக இருந்தது அவன் வேலுச்சாமி கவுண்டர் வழக்கமாக வரும் வழியையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அதோ வந்து விட்டானே அந்த சிவப்பு சால்வையை போர்த்திக் கொண்டு வருவதை இன்னும் அவன் விடவில்லையா வரட்டும் வரட்டும் அந்த சிவப்பு சால்வைக்கு இன்னும் நல்ல சிவப்பு சாயம் கொடுக்கிறேன் என்று அவன் கொதித்து கொண்டு எச்சரிக்கையாக நின்றான் வேலுச்சாமி கவுண்டரே நினைத்துக் கொண்டிருந்த முத்துசாமிக்கு அவர் குளிருக்காக போர்த்திக்கொள்ளும் கொள்ளும் சிவப்பு சால்வை நன்றாக நினைவிருந்தது ஆறு வருஷங்களிலே சற்று முதுகு வளைந்து போனது போல தோன்றினாலும் அவர் முத்துசாமியின் கண்ணுக்கு வாட்ட சாட்டமாகத்தான் தோன்றினார் களஞ்சியத்திலே அரிசி கொட்டி கிடக்கிறது என்ன பஞ்சமா தின்று கொழுத்து போயிருக்கிறான் என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் அதே சமயத்தில் தன் தந்தையின் நினைவும் வந்தது நான் ஜெயிலுக்கு போயிராவிட்டால் அவரும் இவனைப் போலத்தான் தளர்ச்சி இல்லாமல் இருந்திருப்பார் என் வீட்டில் அரிசி கொட்டி கிடக்காவிட்டாலும் வேலை செய்து சம்பாதித்து அவரை நான் நன்றாக வைத்திருந்திருப்பேன் இப்போ எப்படி இருக்கிறாரோ இப்படி எண்ணம் எழுந்ததும் அவன் உள்ளம் கொந்தளித்தது ஆத்திரத்தோடு முன்னால் பாய்ந்து கருப்பண்ணசாமியின் தலையை ஓங்கி வீசினான் வந்தவர் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஒரு சத்தம் கூட போடவில்லை அப்படியே சுரண்டு விழுந்தார் விழுந்தவர் மறுபடியும் அசையவே இல்லை மண்டை அடிபட்டதால் உடனே உயிர் போயிருக்கும் என்று நினைத்துக்கொண்டு முத்துசாமி வீட்டை நோக்கி வேகமாக நடக்கலானான் அதிகாலையிலே வரும் ரயிலில் இறங்கி வருகின்றவன் போல அவன் போனான் இதுதான் அவனுடைய திட்டம் மனைவியும் அருமை மகனையும் தந்தையையும் ஆறு வருஷங்களுக்கு பிறகு அன்று பார்க்கப் போகிறான் அதை எதிர்பார்த்து அவன் உள்ளத்திலே எழுந்த இன்ப உணர்ச்சியை விட தான் நினைத்த காரியத்தை தனது திட்டப்படி அன்றே முடித்து விட்டதற்காக பூரிப்பு அதிகமாக இருந்தது கருப்பண்ணசாமி இந்த காரியத்திற்காக எனக்கு உதவினாரே அதுவே போதும் அவர் தலை கைக்கு அடக்கமாக இருந்தது என்று அவன் நினைத்து உள்ளுக்குள்ளேயே கழிப்படைந்தான் கொலை செய்தது வெளியானால் என்ன செய்வது என்று அவன் சிந்திக்கவில்லை வேளாங்காட்டிற்கு அவன் சென்றதை யாரும் பார்த்திருக்க முடியாது மேலும் அவன் கருப்பண்ணசாமி இடத்திலே அளவு கடந்த பக்தியுடையவன் என்றுதான் ஊரிலே எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்க சிலையை உடைத்த குற்றத்தையோ அந்த சிலையின் தலையை கொண்டே கவுண்டரை தாக்கிய குற்றத்தையோ யாரும் இவன் மேல் சுமத்த மாட்டார்கள் அப்படி ஒரு எண்ணமே யாருக்கும் உதயமாகாது கருப்பணசாமி இடத்திலே அவனுக்கு இருந்த பக்தியை பற்றி ஊரிலே அத்தனை மதிப்பு இருந்தது முத்துசாமியின் மனைவி சின்னம்மாள் வாசலுக்கு சாணம் தெளித்து கொண்டிருந்தாள் அவள் தன் கணவனை கண்டதும் வேலையை விட்டுவிட்டு ஒரே முகமலர்ச்சியோடு அருகில் வந்தாள் காலை ரயிலா வந்தீங்க என்று என்ன கேட்பதென்று தெரியாமல் கேட்டாள் அவன் பிரிந்திருந்த வருஷங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு இரவு போல மறைந்து விட்டன சின்னம்மா இனி கவலை இல்லை அந்த வேலுச்சாமி கவுண்டனுக்கு தகுந்த தண்டனை கிடைத்து விட்டது என்றான் முத்துசாமி ஆமாம் கருப்பணசாமி சும்மா விடுமா இருந்தாலும் இப்போ நாம் அப்படி பேசப்படாது அவருடைய தயவினால் தான் இத்தனை காலமாக நாங்கள் பிழைத்தோம் என்று சின்னம்மாள் ஆழ்ந்த சிந்தனையோடு தெரிவித்தாள் அவன் தயவிலாடி என்று ஆத்திரப்பட்டான் முத்துசாமி உங்களை கேசிலே சிக்க வைத்தது அவர்தான் ஆனால் அப்புறம் என்னமோ அவருக்கு மனசு மாறி போய்விட்டது கற்பண்ணசாமியை அவரும் தினமும் கும்பிடுவாரே அந்த சாமி தான் அப்படி இருக்கும் உங்கள் தகப்பனாரும் குழந்தையும் பட்ட கஷ்டத்தை பார்த்துவிட்டு அவருக்கே விசனமாய் போச்சு நம்ம பையன் பேருக்கு மூணு ஏக்கரா நிலம் எழுதி கொடுத்து விட்டார் அதை வைத்துத்தான் குடும்பம் சுகமா நடக்குது மூணு ஏக்கரா எழுதி வச்சானா அத்தனை இரக்கம் எப்படி வந்தது அவனுக்கு அவருக்கு திடீர்னு பக்கவாதம் வந்து படுகிடையாக விழுந்து விட்டார் அதெல்லாம் உங்களை ஜெயிலில் போட்டதினாலே வந்த வினைதான் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் கருப்பணசாமி தண்டிச்சுட்டாரு என்று நினைச்சார் பக்கவாதம் சுகமானால் கற்பனசாமிக்கு பெரிய கோயில் கட்டி வைக்கிறதாக வேண்டுதல் எல்லாம் பண்ணினார் ஆனால் ஒன்றும் சரியாகவில்லை கடைசி வரையிலும் படுக்கையாகவே தான் கிடந்தார் எனது அவர் இப்போ எங்கே என்று திடுக்கிட்டு கேட்டான் முத்துசாமி அவர் செத்து போய் நாலு மாசத்துக்கு மேலாவது அவர் சாகிற போது சொல்லிட்டு செத்தது போல உங்க அப்பா தான் இப்போ தினமும் காலையிலே கருப்பணசாமியை கும்பிட போறாங்க நீங்க சொகமா திரும்பி வரவேணும்னு பண்ணைக்காரர் தினமும் கும்பிட சொன்னாங்களாம் ஐயோ கருப்பண்ணா இந்த ஆத்திரக்காரனை காப்பாற்றுவாயா என்னை காப்பாற்ற வேண்டாம் என் தகப்பனாரையாவது காப்பாத்து காப்பாத்து என்று அலறிக்கொண்டே முத்துசாமி வேளாங்காட்டை நோக்கி வெறி பிடித்தவன் போல ஓடினான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி